இந்த 2020ஆம் ஆண்டு திரைப்பிரபலங்களுக்கு ரொம்பவே மோசமான ஒரு ஆண்டா இருக்கு. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அத கண்கூடா நம்மளே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ ஒரு திரைப்பிரபலத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி மலையாள சினிமாவுல வெளியான ஒரு திரைப்படம் தான் ஐயப்பனும் கோஷியும். இந்த திரைப்படத்தோட இயக்குனரும் கதையாசிரியருமான சச்சிக்கு தான் பிரச்சனை ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. இயக்குனர் சச்சி இயக்கத்துல வெளிவந்த இந்த ஐயப்பனும் கோஷியும் அப்படின்ற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. மலையாள சினிமாவுல மட்டுமல்லாம தமிழகத்திலயும் இந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பும் வெற்றியும் இருந்தது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல புகழ பெற்றது இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்துல பிருத்திவிராஜ், பிஜு மோகன் போன்ற பல கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துல ஐயப்ப நாயரை தமிழ் பழங்குடியினரா காட்டியிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு நல்ல வெற்றியை கொடுத்தது. மலையாள சினிமா உலகத்துல இது ஒரு நல்ல வசூலையும் பெற்று கொடுத்தது. இப்போ இந்த திரைப்படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணலான்னு பல இயக்குனர்கள் காத்துட்டு இருக்காங்க. இதனால தயாரிப்பாளர்கள் அந்த திரைப்படத்தோட இயக்குனரான சச்சு கிட்ட இந்த உரிமத்தை வாங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில தமிழ் சினிமாவுல இந்த திரைப்படத்தை இயக்குனா பெரிய பெரிய கதாநாயகர்கள் இந்த திரைப்படத்துல நடிக்க போறதா தகவல் வந்துச்சு. சமீபத்துல தமிழ் ரீமேக்கான இந்த திரைப்படத்துல சூர்யா, கார்த்திக், அண்ணந்தம்பிகளா நடிக்க போறதா தகவல் வந்துச்சு. ஆனா ரெண்டு பேருமே இதை மறுத்திருக்காங்க. அது மட்டுமல்லாம இந்த திரைப்படத்துல புதுசா வந்த தகவல் அப்படின்னு பார்த்தா தமிழ்ல எடுக்க போற இந்த திரைப்படத்தோட ரீமேக்ல சரத்குமார், சசிகுமார், ஆர்யா போன்ற பல நடிக்க உள்ளதா சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை ரீமேக் பண்றதுக்கு பல இயக்குனர்கள் காத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த உரிமத்தை வாங்குறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்கும் போதுதான் பிரபல தயாரிப்பாளர் 5 ஸ்டார் கதிரேசன் இந்த திரைப்படத்தோட ரீமேக் உரிமத்தை வாங்கியிருக்காரு. அதனால விரைவிலேயே இந்த திரைப்படம் தமிழ்ல ரீமேக் செய்யப்படும். இந்த திரைப்படத்துல நடிக்க போற பிரபலங்கள் யார் யாருன்னு இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல. அவ்வப்போது சில தகவல்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்து இப்போ தமிழ் ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இந்த திரைப்படத்தை இயக்குனர் சச்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. அவருக்கு சமீபத்துல இருந்து உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. அவரோட இடுப்பெலும்புல சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதனால நேற்றைய முன்தினம் அவரோட இடுப்பெலும்பை அறுவை சிகிச்சை செஞ்சு மாற்றம் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு இருந்தாரு. இந்த நிலைமையில திடீர்னு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. நேற்று ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமா அவரோட உடல்நிலை மேலும் மேலும் மோசமாயிட்டு போயிருந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே அறுவை சிகிச்சையும் பண்ணியிருக்காங்க. இந்த நிலைமையில மாரடைப்பு ஏற்பட்டதுனால ரொம்பவே மோசமாயிருக்கு. இவரை இப்போ மருத்துவமனையில சேர்த்து தீவிரமா சிகிச்சை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நடிகர் பிருத்திவிராஜ், பிஜு மோகன் போன்ற எல்லா பேருமே போய் மருத்துவமனையில நலம் விசாரிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில இயக்குனர் சச்சியோட உடல்நிலை ரொம்பவே மோசமா இருக்கதா மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் மலையாள சினிமா மட்டுமல்லாம தமிழ் சினிமா திரையுலகுக்கு மத்தியிலையும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 2020ஆம் ஆண்டு நிறைய திரைப்பிரபலங்களுக்கு இந்த மாதிரியான ஆபத்துகள் நிறையவே வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில இயக்குனர் சச்சுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.